அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 27 ஜூன் 2020 சனிக்கிழமை காலை 11:30 மணி. நேரலை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அவர்களின் அருணாச்சல அக்ஷர மணமாலை. அக்ஷரம்னாலே வந்து அழிவற்ற மணமாலை, அதாவது மாலை அணிவித்து கல்யாணம் செய்து கொள்கின்றார் யாரா, அருணாச்சலனை. அதாவது ஆன்ம ஞானம் அடைந்து அவருடன் இரண்டர கலந்து விட்டார். எப்போ? தன்னுடைய 15 வயசுலேயே அது முடிஞ்சு போச்சு. ஆனாலும் பின்னால் தான் தெரிய வந்தது, தன்னை ஆட்கொண்டது அந்த ஒரே பதியான, அந்த ஒரே பரம்பொருளான ஆன்ம பொருள் தான் தன்னை ஆட்கொண்டது. அதுவே தான் அருணாச்சலனாகவும் உலகத்தில் உள்ள அனைத்து புள்ளிகளாகவும் தன்னை வெளிப்படுத்தி விழிப்பு நிலையாகவும் வந்து சென்று கொண்டிருக்கின்றது, தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றது. உயிர்கள் அனைத்தும் அதுவே, பிரபஞ்சமும் அதுவே, சகலமும் அதுவே. அதுவன்றி இதுவில்லை, இதுவின்றி இதுவன்றி அது இருக்கின்றது. இதையே வந்து அடியார்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவா இதுவன்றி அதுவாக இருக்கும் அந்த பொருளில் கலப்பதற்கே அவர்களுடைய தாபம், சரணாகதி, நாட்டம், சர்வமும், உடல் வாழ்க்கை, மெட்டீரியாலிட்டின்னு சொல்லப்படுற பௌதிக அன்றாட வாழ்க்கை எல்லாமும் நடத்தி கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்கிறதுல கூட ரொம்ப உச்சமான ஒரு விதத்துல தன்னை அர்ப்பணித்தல்ன்றது, தன்னை ஒரு பெண்ணாக பாவித்து அந்த அருணாச்சலனை தன்னுடைய காதலனாகவும் கணவனாகவும் பாவித்து சதா அவனில் உருகி அவனில் கரைந்து அவனில் கலப்பதே இந்த இவருடைய காதல் காவியமான இந்த அருணாச்சல அக்ஷரமண மாலை. அதில் நம்ம 27 வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்கவிருப்பது இந்த 3 கன்னிகள், 28, 29, 30. சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய்போவன் அருணாச்சலா. சாப்பாடுன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய்போவன் அருணாச்சலா. சித்தம் குளிர கதிரத்தம் வைத்து அமுதவாயை திரவருண்மதி அருணாச்சலா. சித்தம் குளிர கதிரத்தம் வைத்து அமுதவாயை திரவருண்மதி அருணாச்சலா. சீரை அழித்து நிர்வாணமா செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா. சீரை அழித்து நிர்வாணமா செய்தருள் சீரை அழித்தருள் அருணாச்சலா. நாம் அறியாத காலத்துல நம்ம அகந்தைய முன்னாடி வச்சு அதை வந்து நாம நினைத்து, அதுதான் அறியாத காலமே. அகந்தையை நாம நினைப்பது, அதாவது தற்போதம் என்கின்ற சடார் சடார்னு எழுகின்ற உணர்ச்சிகள் எல்லாம், உணர்ச்சிகளோடெல்லாம் நான் எழுவது, அது வந்து கம்ப்ளீட்டா இறைவனே இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த எழுச்சி வரும் அனைத்து உணர்ச்சிகளும் பழைய அனுபவ பதிவுகள், அவைகளில் இருப்பு இல்லை. அனுபவித்தவர்கள் தான் இங்கு தொடர்ந்து ஒரு மொபைல் போன் தினம் பிரதி தினம் விடிகாலையில் சுவிட்ச் ஆன் செய்யப்படுவது போலவும், ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி அதை சுவிட்ச் ஆஃப் செய்யறது போலவும், அதாவது பவர்லேருந்து எடுக்கிறது, அந்த பவர் மாதிரி அந்த மொபைல் போனுக்கு எப்படி பவர் வந்த உடனே அத்தனை பெண்டிங் மெசேஜஸ், எஸ்எம்எஸ்எஸ், வாட்ஸ்அப்பு மீது என்னெல்லாம் ஆடியோ வீடியோ ஃபைல்ஸ் எல்லாம் என்னெல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க சகலமும், அதாவது வந்த கால்ஸ், மிஸ்டு கால்ஸ் அத்தனையும் லிஸ்ட்ல சரசர சரசரன்னு நம்பரை காமிச்சு ஏறுற மாதிரி, இங்கே வந்து பிரபஞ்சமே நானின் மூலமாக, நான் தன்னை அறியாது, தன் மூலத்தை அறியாது, தன் சுரூபத்தை அறியாது வாழ்ந்து வந்தது அனைத்தும் நம்முடைய விழிப்பு நிலை வாழ்க்கையாக வரும் விதமே, நாம் பிறவி எடுக்கும் விதமே உணர்ச்சியானது எண்ண ஓட்டங்களாக ஒவ்வொரு விழிப்பு நிலையிலும் விழித்து த
தன்னை தன் உடல் அளவை நான் என்று சொல்லிக்கொண்டும் அந்த உடல் அளவாக தான் பதித்து வைத்திருக்கும் பழைய அனுபவங்களை எனது என்று சொல்லி வைத்துக் கொண்டிருந்தும் அதை முன்னிட்டே ஒருவன் விவகரிப்பதும் இப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கிற காலத்துல ஓரளவுக்கு பூர்வ ஜென்மங்களில் தெய்வ பக்தியும் கொஞ்சம் கூடி இருந்ததுன்னா ஒரு ஜென்மத்துல என்ன ஆகும், தன்னை தான் வந்து அவனை தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி அகந்தை முன்னிட்டு புத்தியானது பரம்பொருளை தேடி ஆராய்ச்சி செய்யும். ஆராய்ச்சி செஞ்சு அதனுடைய ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸா மாத்திக்கலான்னு பார்க்கும். நிறைய சப்ஜெக்ட் எனக்கு தெரியும், எனக்கு கலைகள் தெரியும், பாட தெரியும், ஆட தெரியும், நன்றாக படிக்க தெரியும், நான் தான் முதல் மாணவன், முதல் ரேங்க் வாங்கும் மாணவன் அப்படின்லாம் ஸ்டூடியஸா தன்னை போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கோம் புத்தி. அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல பரம்பொருளை தேடுறதையும் ஒரு ஆப்ஜெக்டிவ் கோர்ஸ் மாதிரி அறியாத காலத்தில் தான் இதெல்லாம் செய்யும். நான் என்ன நீ என்னப்பா பண்ணிட்டு இருக்கேன்னா நான் ஆன்மீகம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாலே வந்து அசிங்கம், அந்நியமாவே இருக்க விடுறது இல்லை அது இந்த பொருள். அதுவே நாம் அப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம். சோ இங்க பாத்தீங்கன்னா, சோ அந்த மாதிரியான காலத்துல என்ன தோன்றது, இறைவனை எப்படியாவது புஸ்தகங்கள்ல தேடுறது, ஆசிரமங்கள்ல தேடுறது, யார் யார் என்னென்னவோ காலட்சேபம் பண்ணிட்டு இருக்கிறது, சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருப்பது, இதெல்லாம் கேட்கலாமா, இது மூலமா நம்ம அடைஞ்சிருவோமா அப்படின்னு தனித்து கேட்பவனாக ஒரு அருகதையை ஒவ்வொரு பேரோடமும் ஒவ்வொரு க்ஷணமும் உற்பத்தி செய்கின்றது. அதுல ஆன்மீகமும் ஒரு சப்ஜெக்டா இந்த உலகம் மாற்றிவிட்டது, உலகம் மாற்றிவிட்டது, உலகம் இப்படி பண்ணிருக்கு. ஆன்மீகம் வந்து விழிப்பு நிலையில் எழுந்த பிறகு நம்ம நிறைய சப்ஜெக்ட் பண்றோம், புரியுதுங்களா, நிறைய முகமுடிகள் போட்டுக்கொண்டு நான் இங்கு விவகரித்துக் கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையை வாழுபவனாக அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு டீப்பாவா இருக்கு ஆன்மீகம், அகந்தையெல்லாம் இருக்கன்னு நான் எப்படிலாம் ஒன்னும் கர்வமா பேசுறது கிடையாதே. நான் இது என்ன என்னையே போற்றி பாடிக்கொண்டது கிடையாது, என்னை பெருமையாக நினைத்தது கிடையாது, அருமையாக நினைத்தது கிடையாது, என்னுடைய செல்வத்தை நினைத்தது கிடையாது, என்னுடைய உடம்பை நினைத்தது கிடையாது, என்னுடைய அறிவு திறன்களை நினைத்தது கிடையாது, என்னுடைய இந்த உலகத்துல செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை நான் பெருசா நினைச்சது கிடையாது, நினைச்சது கிடையாது இல்லப்பா, நீ அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்க, நீ வாழ்ந்துகிட்டே இருக்க, உன்னுடைய செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ நீ பெருமையா நினைக்கலன்னா நீ உன்னுடைய நான் அழிக்கிறதுக்கு புறப்பட்டு இருக்கணும். நான் வந்து அருமை பெருமைகள் கொண்டதாக, திறமைகள் கொண்டதாக, எல்லாவித சக்திகளும் படைத்ததாக, நானின் கீழ் இருக்கும் என்னுடைய மனம் எல்லா சக்திகளையும் கொண்டது, எல்லா திறமைகளையும் கொண்டது, எல்லா நல் மதிப்புகளையும் கொண்டது, அந்தஸ்துகளையும் கொண்டது, பணத்தையும் கொண்டது, ஆரோக்கியத்தையும் கொண்டது, அதை கொண்டது இதை கொண்டதுன்றதெல்லாம் உணர்ச்சியா இருக்கிறது பேரு அகந்தை. உணர்ச்சியாவே மாறி போயாச்சு, நான் மயமாக தான் ஒரு செலிபிரிட்டி எழுந்துட்டாதான் அவர் செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை கண்டினியூ பண்ண முடியும். அறியாம இருக்கணும், அகந்தை அகந்தையாக நான் இருக்கின்றேன், அகந்தை என்னது. அதனாலதான் எல்லாரும் சூப்பர் ஃபிஷியெல்லாம் இருப்பாங்க, அதே செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல அப்படியே கோயிலுக்கு போய் கோடி கோடியா கொடுக்கறது, திருப்பி என்ன அகந்தை கொடுக்கின்றது. தானம் செய்பவன் இருக்கின்றான், தான உணர்ச்சி இருக்கின்றது, கடவுளுக்கே தானம் ஒருமா போ, ஏன்னா அந்த அளவுக்கு என்னால கொடுக்க முடியும், கடவுளுக்கு கோயில் கட்டி கொடுக்க முடியும், கடவுளுக்கு ஆன்மீகம் ஃபேவர், அவருக்கு ஃபேவர் பண்றாங்க இப்போ ஆசிரமம் நடத்தி, புரியுதா, போனா போறது. உனக்கு முன்னாடி ஒரு ஒரு கோடி சிஷியர்களை நான் கூட்டி விதவிதமா ஆன்மீகம் கத்துக் கொடுக்குறேன், என்ஜாய் அப்படின்னு யாருக்கு சொல்றாங்க, கடவுளுக்கு சொல்றாங்க. அகந்தையின் கொழுத்த விரியாட்டம் தான் இன்றைய ஆன்மீகம்னா, செலிபிரிட்டிஸும் பலவிதமான திறமைகள் படைத்த கலைஞர்கள் அனைவரும் எந்த அளவுக்கு அகந்தையின் உச்ச ஆட்டம் ஆடின்றிருப்பாங்க, அகந்தைனாலே அவங்களுக்கு அப்படின்னா எவ்வளவு கிலோங்க அதுவாகவே இருந்துகிட்டு
இங்கு புடம் போடப்படணும். நான் என்பது முதலில் புடம் போடப்படுவதுதான் உண்மையான பரம்பொருளை தேடுவதற்கு அறிகுறி. எதிரிட்டு பரம்பொருளை அகந்தையானது தன் புத்தியை வைத்துக் கொண்டு உலகத்தில் தேடுவதா இருக்கட்டும், உலகத்தில் இன்னும் அது மூலமாகவும் ஆன்மீகம் மூலமாகவும் பெருமை. புரியுதா? ஏற்கனவே செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ், மக்கள் உணர்ச்சிகளெல்லாம் குழப்பி தன்னுடைய பலவிதமான கலைத்திறமைகளால் மயக்கி. யூடியூப்ல பாருங்க, ஒரு செலிபிரிட்டி கொஞ்சம் பேசினார்னா போறோம் வைரல், மில்லியன் மில்லியன் ட்ரில்லியன் வியூஸ். எவ்வளவு உணர்ச்சி மதப்பாக இந்த பிரபஞ்சத்தை ஆக்கி வைத்து இருக்கிறது. இந்த விதமான புத்தியின் எதிரிட்ட அகந்தையினுடைய உணர்ச்சிகள் இதெல்லாம் பண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மக்களை உணர்ச்சி மயமாக, உடல் மயமாக, அகந்தையை தடுக்க செய்து வெளிமுகமாக அவர்களை விரட்டி கொண்டிருக்கின்றோம். தானும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், தன் பின்னால் அவர்களும் எங்கோ ஓடி வந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு செலிபிரிட்டிஸும் பண்றாங்க. ஆசிரமக்காரர்கள் எல்லாம் நம்பர் ஒன் இதுல. இது வந்து இதுல பக்குவப்பட்டு ஏதோ இதுல வரும் பொழுது அதே பொருளை, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா, பரம்பொருள்னு ஒண்ணு இருக்கா, அது என்னது, அதை நான் அடைந்தே தீர வேண்டும் அப்படின்னு ஒரு ஒரு சிறு வயதுல இருந்தே ஒரு பையனுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப கூட அவன் கூட வெளியில தான் பார்க்கறான், வெளியில தேடி அதை அடைவதை போல, அதை உண்டு சுவைப்பதை போல, கழிப்பதை போல, அஞ்சு புலன்களுக்கும் என்டர்டைன்மெண்ட் வச்சுக்கோங்க. ஞான புலன்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கடவுள், நல்ல விருந்து சாப்பிடுறது நாக்குக்கு ருசி, அதனுடைய மனம் மூக்குக்கு ருசி, மூக்கினுடைய சுவை அது, கண்ணுக்கு அதனுடைய காட்சி சுவை. இப்படி வந்து இதெல்லாம் சிற்றின்பங்கள், சாப்பிடுறதிலிருந்து முகருவதிலிருந்து கேட்பதிலிருந்து கண் மூலமாக காண்பதிலிருந்து கைகள் மூலமாக தொடுவது, இது ஐந்தும் ஒன்று சேர்ந்து கர்மேந்திரியங்களும் சேர்ந்து இயங்குவது தாம்பத்திய சுகம், அதுவே சிற்றின்பம், அதுதான் உச்சக்கட்ட இன்பம் அப்படின்னு வந்து காலங்காலமாக நாமளே நம்மளை மெஸ்மரைஸ் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையில என்னன்னா, ஒரு ஆணுக்குள் பரிபூரணமான அந்த ஆன்ம பொருளினுடைய எல்லை இல்லாத ஆரம்பம் நடு முடிவில்லாத சுகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பெண்ணிடமும் ரெண்டு ஜெண்டரே இல்லை, மனத்துக்கே ஜெண்டர் இல்லை. ஏன் ரெண்டா பிறக்கிறோம், ஆணு பெண்ணுன்னு ஏன் பிறக்கிறோம், வாசனைகள். ஏன்னா நாம அறுதியிட்டு அனுபவித்த அனுபவங்கள், பெண்ணாகப்பட்ட துன்பங்கள், பெண்ணாகப்பட்ட சந்தோஷங்கள், ஆணாக பிறந்து அவதிப்பட்ட தன்மைகள், ஆணாக பிறந்து கிடைத்த சந்தோஷங்கள் என்று அறுதியிட்டு பார்த்த அளவு கண் மூலமாக, காதால் கேட்ட அளவு சொற்கள் மூலமாக, நாக்கால் உண்ட அளவு சுவைத்த அளவு, மூக்கால் முகர்ந்த அளவு, கைகளால் தொட்ட அளவு அப்படின்னு சகல இன்பங்களும் துன்பங்களும் கூட அனுபவித்தவர்களாக நான் என்ற ஃபோல்டருக்குள்ள ஏகப்பட்ட கோடிக்கணக்கான அனந்த கோடி ஃபோல்டர்ஸ், பிரபஞ்சமே ஃபோல்டர் மயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதை உணர்ந்தவர்கள் மெய்ஞானிகள், எந்த ஃபோல்டரையும் தொடமாட்டாங்க. அந்த ஃபோல்டருக்கு இருக்கும் தகுதியை கொடுப்பது ஏது, ஒரு ஃபைல், ஒரு எஸ்எம்எஸ் குள்ள என்ன மெசேஜ் இருக்குன்னு பார்க்கணும்னு விரும்ப மாட்டாங்க. எஸ்எம்எஸ் எப்படி வருகின்றது அப்படின்னு ஒரு விஞ்ஞானமயமாக ஒரு பார்வை பார்த்தா எப்படி இருக்கும், ஒரு வாட்ஸ்அப் எப்படி வருகின்றது, வாட்ஸ்அப் எப்படி டிஜிட்டல் ஃபைலா வீடியோ ஃபைல கொண்டு வருது, ஆடியோ ஃபைல கொண்டு வருது, பாஸ்வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி என்கிரிப்ட் ஆகுது, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் எப்படி ஒரு சாஃப்ட்வேர் மெக்கானிசத்துலயே இருக்கோ அத போல மென்பொருள் போல இருக்கின்ற பொய்ப்பொருள், இங்க சாஃப்ட்வேர் போல இருக்கிறது பொய்ப்பொருள். நானு அதன் கீழே இருக்கும் என்னுடைய கூட்டங்கள் இவைகள் எல்லாம் புத்தியில் உணர்ச்சிகளாகவும் மனத்தில் எண்ண ஓட்டங்களாகவும் சதா அலைந்து தெரிந்து புலன்களை வெளிச்செலுத்திக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது அதுல கூட ஒரு ஆர்வம் ஏற்பட்டு உன்னை நான் அப்படியே கபலீகரம் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எதுக்கோ தலைப்படுகின்றாராம் பகவான் ரமண மகரிஷி. நீ சாப்பாடு அருமையான சாப்பாடு,
தாம்பத்திய சுகமும் கிட்டத்தட்ட சாப்பாடு போல் தான் சாப்பிடப்படுகின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும். ஆனால் இங்கு வந்து முழுமை பெறுகின்றது. என்ன, ஒரு ஆணுக்கு பெண்ணே தேவையில்லை, பெண்ணுக்கு ஆணே தேவையில்லை. உடனே பிரம்மச்சரியம் இதெல்லாம் கொண்டே வராதிங்க. பிரம்மச்சரியம்னா அதுக்கெல்லாம் மீனிங்கே வேற. உள்ள இருக்கிற பிரம்மத்தில் நடப்பது, ஆசரித்து நடப்பது, ஆசிரியித்து நடப்பது. பிரம்மம்ன்றது என்ன, உதிக்கும் இடம், எண்ணம் உதிக்கும் இடம், உணர்ச்சி உதிக்கும் இடம். உடனே பிசிக்கலா வந்து பிரம்மச்சரியம் வச்சுக்கிட்டா அதாவது இன்டைரக்டா உடம்பு வழியா ஆன்மாவை அடையவே முடியாது, எண்ணம் வழியாவே அடைய முடியாது, அடைய முடியாது, உணர்ச்சிகள் வழியாவே அடைய முடியாதுங்க. உணர்ச்சிகள் எண்ணங்கள் இவைகள் யாருக்கு அப்படின்னு அவனை கழுத்தை பிடிக்கணுங்க. அதுக்கு முன்னாடி புத்தி வந்து எதிரிட்டு எதிரிட்டு எல்லா முயற்சிகளும் செய்யும். அந்த மாதிரி கடைசி கட்ட முயற்சியாக என்ன பண்ணுவது, தனக்குள்ளேயே தேடும். அந்த மாதிரி சாப்பாடு போல உன்னை சாப்பிட்டு, சாப்பாடு உன்னை சார்ந்து உணவாய், சாப்பாடு முழு சாப்பாடு பண்ணி அருமையான சாப்பாடு பெரிய தலைவாழை இலை போட்ட விருந்து நினைச்சு அகந்தை தன்னை வச்சுக்கிட்டே தன்னை சாப்பிடுபவனாக நினைத்து கொண்டே முற்பட்டதான். தனக்கு முன்னாடி ஆன்ம பொருளை கற்பனை பண்ணிக்கிட்டு அதனோட கற்பனையா தானே இருக்கும், அந்த சாப்பாடு கூட அதனோட தானே இருக்கும். நாளைக்கு விருந்துக்கு வந்துருங்க அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாலே நம்மளுக்கு நாக்குல சலைவா சுரக்குமா இல்லையா, என்ன பண்ணுவாங்க, ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்களா, நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருப்பாங்களோ. ஒருத்தர் மதிக்கிறதுன்னா அவங்களுக்கு பிடிச்சது பண்ணி போடுறது இல்ல. சோ அந்த மாதிரியாக அவங்க என்ன பண்ணுவாங்க, சோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்பு நம்ம நினைக்கும் பொழுதே நாக்குல எச்சில் ஊறும். ஓ நம்மளுக்கு இது பிடிக்கும், அதை பண்றாங்களோ, இதை பண்ணுவாங்களோ, அதை பண்ணுவாங்களோ. சோ அப்படி வந்து எதிரிட்டு 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 இன்பம் காணுதல், இது வந்து அகந்தையினுடைய ஃபைல் ஓபன் ஆறுது நடந்துகிட்டு இருக்குது. இத வந்து ஒரு ஒரு பிறவி முடியும் போது, ஒரு பிறவி முடியும் பொழுது கடைசி கட்டமாக அந்த புத்தியில் ஏற்பட்ட புத்தியில் ஏறின தற்போதம் என்ற அகந்தை உணர்ச்சியானது புத்தி மூலமா அவனை எப்படியாவது கபலீகரம் பண்ணி சாப்பிட்டுள்ளாமா, பரம்பொருளை சாப்பிட்டுள்ளாமா, நம்முடைய உணவுக்கு பாத்திரமாக, நம்முடைய சுவைக்கு பாத்திரமாக, நமது இன்பத்திற்கு திருப்பி, புரியுதா, எதிரிட்ட இன்பம், எதிரிட்ட இன்பமே இல்லை, எதிரிட்ட இன்பம் ஒண்ணு நம்ம கிட்ட உணர்ச்சியா தோன்றணும்னா கூட நாமே இன்ப சுரூபமா இருக்கணும். எங்க, நம்முடைய மூலத்துல, நம்முடைய மூலம்ன்றது எங்க, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு. அப்படி இருக்க வேண்டும், நாமே அடிப்படையில் இன்பத்தின் இன்பம், இன்ப சமுத்திரமாக, ஆனந்த சாகரமாக நம்முடைய இயல் சொரூபம் இருந்தாதான் அந்த ஃபோல்டர்ஸ் எல்லாம் கூட அங்கே பதிந்து மனமாக பொது மனமாக நமக்குள் உணர்ச்சி மயமாக தோன்றி எதிரிட்ட பொருள்களிலும் அந்த இன்பத்தை நாமே ஏற்றி அதை அடைவதாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். இது அறியாமையோடைய உச்சம். ஆனா இதெல்லாம் முடிய போகின்ற அறியாமைனா இந்த மாதிரிதான் வரும். கடைசி வரைக்கும் புத்தி வந்து போராடும். எப்படியாவது உணர்ச்சி மயமாக ஒரு விருந்து வகையாக நன்றாக இந்த பரம்பொருளை பிசைந்து சாப்பிட்டு ருசித்து கபலீகரம் பண்ணி முடிச்சிட்டேன் போ, உன்னை சாப்பிட்டாச்சு போ, எல்லாமுமே அகந்தை சேட்டைகள்ங்க பிரபஞ்சத்துல. திருமால் பெருமைன்னு ஒரு படம், அதுல விப்ர நாராயணர்னு ஒரு கேரக்டர், அடியவர். அடியவர்கள்னாலே என்ன, பணிந்து கிடப்பவர்கள், அடியை திருவடியை பணிந்து கிடப்பவர்கள். எதனுடைய திருவடி, நம்மளுடைய எண்ணம் எங்கு உதிக்கின்றதோ, உணர்ச்சி எங்கு உதிக்கின்றதோ, அது வந்து பரம்பொருளினுடைய திருவடி. திருவடி தாமரையிலிருந்து நம்ம அந்த தூசிலேருந்து வரும். இந்த விப்ரநாராயணருக்கு என்ன பேருனா தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார், தொண்டர் அடி, தொண்டர்கள், பரம்பொருளுடைய தொண்டர்கள். அவர்கள் காலில் பட்ட தூசு இருக்கு பாத்தீங்களா, அந்த அடி பொடி, திருவடி பொடி, தொண்டர்களுடைய திருவடியினுடைய பொடி தூளை தனது சிரசில் ஏற்றுக்கொள்பவர்கள். அப்பேற்பட்ட பெயர் வச்சுருக்கார் அவர், விப்ரநாராயணர், தொண்டர் அடிப்பொடி ஆழ்வார். அவர்களுடைய பாங்கு என்ன,
சதா வந்து புத்தி உள்ளே அடங்கி அவனுள்ளேயே ரமித்து இருக்கும். கிறுக்கு போல இருப்பாங்க, லூசுங்களை. இந்த உலக பாஷையில் சொல்லணும்னா தேர்ந்தெடுத்த லூசுங்க. ஏன்னா உலகத்தை பார்வைக்கு அப்படிதான் படும், ஏமாளியாப்படும், எளிச்சமயனாப்படும். இந்த உலகத்து விவகாரங்கள்லாம் எந்த ஒரு நேர்த்தியும் இருக்காது, திறம்பட செய்தலும் இருக்காது, வெற்றி காணுதலும் இருக்காது. அப்படி இருப்பவர்களாக இருப்பார்கள் இந்த அடியவர்கள். சோ சதா பணிவு, சதா அதே சிந்தனைன்னு சொல்ல முடியாது. எல்லாரையும் பார்த்தா குவாய்டா உட்காந்துருக்கோம், பார்த்தா ரொம்ப பயங்கரமா யோசிக்கிற மாதிரி இருக்கும், ஆனா உள்ள தூங்கிட்டு இருப்பான். எண்ணங்களுக்கே தூங்கிட்டு இருப்பான், உணர்ச்சிகளுக்கே தூங்கிட்டு இருப்பான், உடம்புக்கே தூங்கிட்டு இருப்பான், கண்ணு திறந்து இருக்கும். வகுப்பில் பாடம் எடுக்கும் போது கிளியரா வந்து மக்குல நம்பர் ஒன்னா இருக்கிறவனும் உள்ள அப்படியே கண்ணை திறந்துன்னு உட்காந்து டீச்சரை கரெக்டா பார்த்துட்டு இருக்க மாதிரி பார்த்துட்டு இருப்பான். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு மில்லி மீட்டர் எதுவும் போகாது, கண்ணெல்லாம் திறந்துருக்கும், அலர்ட்டா உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனா மனத்துக்கே கொர கொர கொரன்னு கொரட்டா விட்டு இருப்பான், பிசிக்கலா அலர்ட்டா இருக்க மாதிரி இருக்கும். மக்கு நம்பர் ஒன்னும் அப்படிதான் இருப்பான், நல்லா படிக்கிற பையன் நம்பர் ஒன், சாது சாந்தமா இருக்கிறவன், அவன் கூட எப்படி இருப்பான், ஆப்சர்வேஷன்ல டு த பாயிண்ட் இருப்பான். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும், ரெண்டும் ஒரே தன்மையுடையவைகள். பிசிக்கல்ல கண்டே பிடிக்க முடியாது. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற பையன் அப்பியரன்ஸ்ல சுமாரா கூட இருக்கலாம், இந்த படிக்காத மக்கு சூப்பரா இருக்கலாம் வசதி வாய்ப்புகள்ல. பட் உள்ள இருக்கிற பக்குவம் வந்து எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்கிறதுன்றது சொல்ல முடியாது, எந்த அளவுக்கு அது பக்குவப்பட்டது, எப்படிப்பட்டது, ஏது என்று சொல்லவே முடியாது. ஆனால் அடியவராக இருக்கிறவர் இந்த உலகத்திற்கு கிட்டத்தட்ட இந்த உலகத்தால் இயலாதவராக, ஏமாளியாக, கோமாளியாக, லூசாக பார்க்கப்படுற அளவுக்கு தான் அவருடைய உலக விவகாரங்கள் இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள வந்து பக்குவத்தினோட உச்சியில் இருப்பார். பரம்பொருள் மேல இரண்டரை காதல் கொண்டு சரணாகதி அடைந்து சாதா உள்ளுக்குள்ள மருகிக்கிட்டு இருப்பார், ஏங்கிக்கிட்டு இருப்பார். அப்படி இருக்கிற இந்த தொண்டரடிப்பொடி ஆழ்வார, அது வந்து சோழ காலத்து அரசு, காவேரி நதிக்கரையில ஸ்ரீரங்கத்துக்கிட்ட அவருடைய இதை வச்சுட்டு இருக்கார். திருமால் பெருமை பாருங்க, அந்த படத்துல அற்புதமாக ஏ பி நாகராஜன் பியூட்டிஃபுல்லா பிக்சரைஸ் பண்ணிருப்பார். தேவதாசிகள் அவங்க வந்து அரசனுடைய இதுல வந்து நாட்டியம் ஆடிட்டு திரும்பி போவாங்க. அவங்க அந்த காலத்துல உலகமாக பிரசித்தி பெற்றவர்கள், பிரபலமானவர்கள். அவங்க வராங்கன்னா அப்படி அரசவையே சூழ்ந்துடும், எந்த அரசவைக்கு அவங்க போனாலும் ஒரு கூட்டமே போய் பார்க்கற அளவுக்கு. அதுல முக்கியமான பெரிய அக்கா பேரு வந்து தேவதேவி, தங்கை பேர் மதுரவாணி. இப்படி அவங்க வந்து அந்த சோழராஜ அரசவையில் டான்ஸ் ஆடிட்டு திரும்பி தேவர் அபவுட் டு ரிட்டர்ன் போறாங்க. அப்படி போகும் பொழுது உலகமே வந்து அவங்களை பாராட்டி மெச்சி அவர்களுடைய கலையில் தங்களை மறந்து இழந்து புகழ்ந்து என்னென்னவோ செஞ்சு ஈகோ தடிமனாக ஏறி தெனவெடுத்து கிடக்குது உள்ள. அவங்க அந்த இவர் வந்து ஒரு தோட்டம் அமைச்சு ஸ்ரீரங்கன் ரங்கநாத பெருமாளுக்கு தினம் தினம் மலர் அணிவிச்சு வாழ்ந்து கொண்டு அவனிலேயே கரைந்து கொண்டிருக்கும் இவரும் ஒரு வாலிபர் தான். இவங்க ரெண்டு பேரும் போறாங்க, இவங்களை சுத்தி ஒரு கூட்டமும் போகின்றது. அப்போது வந்து அவர் நோட்டீஸே பண்ணலை, அவர் அதுக்குன்னு அவமரியாதை பண்ணணும்ன்றதும் இல்லை. ஆனா அகந்த இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல அவங்களுக்கு எதிர்பார்ப்பாங்க, ஒன்னும் அடிபணியணும் இல்லாட்டி தன்னை சேலஞ்ச் பண்ணணும். நீங்க அகந்தையினோட சுபாவம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டேயே நம்மளே இப்படிதான் பண்ணிட்டு இருப்போம், ஒண்ணு பயப்படுவோம் இல்லாட்டி பயம் ஒருத்துவோம். குடும்பத்திலேயே நீங்க பாருங்க, ஒண்ணு நம்மளுடைய கருத்துக்கள் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் மாதிரி நினைச்சுக்கிட்டு என்ன பண்ணுவோம், மத்தவங்களை டாமினேட் பண்ணுவோம் இல்லாட்டி நம்ம பயப்படுவோம். ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ்ல தான் இருக்கும், இதுல நடுவுல ஒண்ணு இருக்கு, புத்தியே இல்லாம இருக்கலாம், இங்க பேரே வாங்க வேண்டாம், இங்க பேர் வாங்கினாலும் இந்த பேரெல்லாம் உண்மை இல்லை, உள்ள நம்ம அடைகிற பக்குவம் தான் உண்மை, அப்படின்லாம் தெரியறதுக்கே ஏகப்பட்ட ஜென்மம் வேண்டியதா இருக்கு. சோ இப்படி அகந்தையினுடைய உச்சியில கலை திறமைகளையும் வச்சுக்கிட்டு மகாராஜாவே டான்ஸை பார்த்துக்கிட்டு கை கொட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கார், கை தட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காருன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க,
இங்க பிரபலம் தானே இங்க தமிழ்நாட்டுல வந்து தாண்டவம், ருத்ரா தாண்டவம் என்ன பிரபலங்கள் தானே. திரும்பினா டிவியில நிகழ்ச்சிகள் வந்துகிட்டே இருக்குமா இல்லையா? இதை தவிர வேற ஒண்ணுமே இல்லையே இங்க. ட்ரை ட்ரை. சோ அந்த மாதிரி புகழ் போதையில உச்சியில இருக்கிறவே மகாராஜாவே கிட்டத்தட்ட சேவகம் பண்ற மாதிரி கைதட்டி ஆர்ப்பரிக்கிறாரு. மக்களை கேட்கவே வேண்டாம், அப்படி இருக்கிறவ ரிட்டர்ன் ஆறா அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது இவர் வந்து அவர் ஏதோ பாட்டு பாடிக்கிட்டு ஒரு மாட்டுக்கு தோட்டத்துல மலை பறிச்சுக்கிட்டு அப்படியே இம்மர்ஸ்டா இருக்காரு. யாரு? பரம்பொருள் இதுல தொண்டரடிப்பொடி ஆழ்வார் விபர நாராயணர். என்ன இவன், நம்ம வரதே தெரியலையா அவனுக்கு? இல்லாட்டி கண்ணு குருடா? இவ்வளவு கூட்டம் வருது, இவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்க, இன்னைக்கு இதுக்கு இவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து இங்க நடந்திருக்கு, இதே ஊர்ல இருக்கான், பக்கத்திலேயே இருக்கான், ராஜா அரண்மனைக்கு பக்கத்திலேயே இருக்கு இந்த இவருடைய தோட்டம், இவருடைய வீடு குடில், அவ்வளவு என்ன பெரிய இவனா கொம்பனா அப்படின்னு சேலஞ்ச் பண்றா. அதான் சொன்னேன், ஒண்ணு பயமுறுத்துறது, டாமினேட் பண்றது, சேலஞ்ச் பண்றது, இல்லாட்டி அடி பண்ணிக்கிறது, அப்படியே பயந்து போறது, சேலஞ்ச் பண்றா. அப்ப வந்து அவருக்கு வந்து இந்த ரங்கன் ஒரு ரங்கராஜு ரங்கன் அப்படின்னு ஒரு அவருக்கு தொண்டர், யாருக்கு இந்த இவருக்கு தொண்டரடிப்பொடி ஆழ்வாருக்கு ஒரு அணுக்க தொண்டர் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் ரங்கன்னு பேரு. அந்த ரங்கன் வந்து சிஷியனே, அவருக்கும் அந்த ஈர்ப்பு, அந்த ரங்கன் மேல மாலா காதல், அதனால வந்து இவருக்கு சேவகம் புரிஞ்சுக்கிட்டு இந்த அடியவருக்கு சேவகம் புரிஞ்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. அவர் மூலமா தெரிஞ்சுக்கிற இவ என்ன தெரிஞ்சுக்கிறா, இவரை வந்து ரங்கன் சொன்னா ஏமாந்துருவார், நானும் ரங்க பக்தை தான், நான் இந்த உலகத்துல ஆனா அதை இவருக்கு ஒண்ணுமே தெரியல. இவ உலக பிரசித்தி பெற்றிருக்கா, அந்த உலக பிரசித்தி பெற்றது இவருக்கு தெரியல. சோ இவர்கிட்ட பச்சையா போய் சொல்றா, நான் ஒண்ணும் இல்லாத ஆனாதன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுங்கோ, எனக்கும் ரங்கன்னா உயிர் அப்படின்னு சொல்லி ரங்கன்னு சொன்ன உடனே அவர் மயங்கி போடுறார். அடியவர்களுக்கு என்ன, இந்த மாதிரி உள்ளத்தை குழைப்பவர்கள் கரைப்பவர்கள் இரண்டர பரம்பொருளிடம் காதல் கொண்டவர்கள் அப்படின்னா இவங்களுக்கு அப்பேற்பட்ட இது வந்துடும். அப்ப எல்லா ஊக்கமும் கொடுப்பாங்க அவங்க, சீக்கிரமா அந்த மோட்சகதி பரம்பொருளை சுவைத்து அனுபவிக்கும் நிலைக்கு அவர்களை தள்ள பார்ப்பார்கள். அப்படி அவருக்கும் வந்து அப்படியே அவர் ரங்கன் பேரை சொல்லி வந்த உடனே, ஆனா அவளுக்குள்ள இருக்கிற இன்டென்ஷன் என்ன, என்ன பெரிய இதுவா அப்படின்ற டாமினேட்டிங் அடக்கும் ஆளுமுறை தன்னுடைய இதுக்கு கட்டுப்படுத்தணும்ன்ற ஒரு வேகம் தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்படி என்னையா நீ அப்படின்னு அவரை நம்பல, அவருடைய பக்தியை நம்பல, அவர் இரண்டரை கலந்து கிடக்கான்றது இவன் நம்பல, அதனால அப்படி வர வந்துட்டு கொஞ்ச நாள்ல அப்படியே அவர் வந்து ரங்கனுக்கு நம்மளை விட இவ்வளோ நம்மளுக்கு நம்மளுக்கு மேல இவ பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே மயங்கி அவர் அவளுக்கு மயங்கிடுவார். அப்படி இருக்கும் பொழுது அவளுடைய தங்கை கூப்பிடுவா, இதெல்லாம் பண்ணாத, ஒரு அடியவரெல்லாம் நம்மளுக்கு சூதிக்கிறதுக்கு இது கிடையாது, அது எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லியும் அந்த சேலஞ்சுக்கு இது பண்ணி நான் அவரை அடக்கி காட்டுறேன் பார், அவரை என் வழிக்கு எனக்கு தாசனா ஆக்கிறேன் பாரு, ரங்கனுக்கு தாசனா இருந்தவனா எனக்கு தாசனா ஆக்கிறேன் பாரு தான் அவர் சேலஞ்ச். அவர் நிஜமாவே ஆகிறார், ஏன்னா அவங்க கள்ளங்கபடமற்றவர்கள், அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அந்த ரங்கஸ்மரணை பரம்பொருள் ஸ்மரணை, அது ரங்கன்ற நாம ரூபத்துல அது பண்ணிக்கிட்டு இருக்காரு அவ்வளவுதான். அந்த ஸ்மரணை கிடைச்ச உடனே தினம் தினம் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போறவர் அதையே ஒத்தி பண்றான்னா, எனக்கு அவரை விட்டா எனக்கும் கதி கிடையாதுன்னு இவரோட சேர்ந்து இவருக்கும் மேல நின்று அவர் சொன்னான்னா அவர் மயங்காம என்ன பண்ணுவார், மயங்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இவர் வந்து பாப்பர் பிச்சைக்காரன், நிஜமாவே பிச்சைக்காரன், இந்த மலர்கள் பறிக்கிறதும் ரங்கன் பாட்டு பாடின்னு இருக்கிறத தவிர இவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு உடனே அவ தேவதாசியோட அம்மா அவ எவ்வளவு எதிர்பார்ப்பா, இழுத்துட்டு போயிடுறான். இவர் கதறிக்கிட்டு அவங்க பின்னாடி போறாரு. ஏன்னா வந்து அந்த பாவம், அந்த பாவத்தில் ஒருவர் தோய்ந்து இருந்தால் அந்த பாவத்தில் தோய்ந்துள்ளவர்களோட இவங்க தோய்ந்து போயிடுறாங்க. ஏன்னா அதுதானே, அதுதானே சாது சங்கம், அதுதானே சத் சங்கம், அவ சசங்கத்துல தானே இருக்கா அப்படின்றது இவங்களுடைய இது. சதா அது அவரை பத்தி தானே பேசிட்டு இருப்பா, அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி பெண்ணாகவும் ஆகிவிட்டால் இவரும் எலிஜிபிள் பேச்சுலர், வேற என்ன வேணும், போயிட்டார். போய் கேட்கிறார் அவங்க, நீ பாப்பர் போயா, என் பொண்ணுக்கும் உனக்கும் எங்க இருக்கு, ஏணி வச்சு எட்டாத அவசரத்துல இருக்கா, சும்மா அவரை
அரசர்கள்லாம் கூப்பிடுறாங்க, மகாராஜாக்கள்லாம் கூப்பிடுறாங்க தன்னுடைய அரசவைக்கு வந்து நாட்டியம் ஆடுன்னு சொல்லிட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்கிறாங்க. சொல்லி அவ மறுத்துடுறா அவ அம்மா. நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அப்போது இயங்கிக்கிட்டே வருவார். பரம்பொருள் சும்மா இருக்குமா? பரம்பொருளுக்கு வந்து எல்லா பூர்வகதையெல்லாம் தெரியுமே, எது எது என்னத்தை பொறுத்தது அப்படின்ட்டு. விப்ரநாராயணருடைய பூர்வத்தை பத்தி தெரியாதவரா ஸ்ரீரங்கநாதர்? வைகுண்ட ஸ்ரீவை இதுல ஸ்ரீரங்கத்துல இருக்கிறவர். விப்ரநாராயணர் வந்து பகவானுடைய நித்திய சூரிகள்ல வைஜெயந்தின்ற மாலை வந்து மாலைதான் விப்ரநாராயணரா பிறந்துதான். பொறுமா, எப்படி அன்னமாச்சாரியா வந்து அவருடைய கத்தி, யாரு பெருமாளோட கத்தி, மகாவிஷ்ணுவோடைய கத்தி இருக்கு இல்லையா, அதுக்கு என்னமோ பேரு மறந்து போச்சு. சோ அந்த மாதிரி இது வந்து வைஜெயந்தி மாலை. வைஜெயந்தின்றது அவர் அணிந்து கொள்ளும் மாலை, அதுவே நித்திய சூரிகள்னு பேரு. நித்திய சூரியங்கள் என்னைக்குமே மறையாத ஒளிந்து கொண்டிருக்கும் சூரியன் தன்மை கொண்டது வந்து அவர் அணியும் ஆபரணங்கள்லாம். அந்த மாதிரி இருக்கிற அந்த வைஜெயந்தி மாலை தான் இந்த அம்சமாக விப்ரநாராயணராக தொண்டரடி பொடி ஆழ்வாராக அங்கு பிறந்தது. இவளும் ஒரு கந்தர்வ கன்னி, அவ்வளவுதான். யாரு? இந்த தேவதேவியம். சோ அவர்களுடைய பூர்வம் அவருக்கு தெரியாது. ஆனா இப்ப இவர் பண்ணணும் இல்லையா, அதனால என்ன பண்றார், அந்த ரங்கன்ற அவருடைய வேலையாள் போல உருவம் கொண்டு ஸ்ரீரங்கத்திலேந்து ஒரு தங்க பட்டில், ஒரு தங்க பாத்திரம், தங்கத்திலேயே செய்யப்பட்ட பாத்திரம், அந்த பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த எந்த அம்மா வந்து அவரை பிச்சைக்காரன், என் பொண்ணுக்கும் இவருக்கும் இவருக்கும் என்ன தகுதின்னு சொன்னாலோ அவர்கிட்ட வந்து கொடுக்குறார், கொடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளே வந்து கோவிலில் இந்த பொருளை காணும்னு சொல்லிட்டு அரண்மனை காவலர்கள்லாம் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வேற இவங்க வீட்டில் இருந்ததுன்னா அவளையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ அது நீதிக்கு வரும்பொழுது பகவானே வர்றார். இவர் திருடின அந்த கையை வெட்டணும்னு தான் அரசு ஆணை. கையை வெட்டுறதுக்கு அவங்க வரும்பொழுது பரம்பொருளே நேரம் வந்துடும், ரங்கநாத பெருமாளே நேரம் வந்துடுவார். எல்லா பூர்வ கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உணர்த்தி நடக்கிறது, இதெல்லாம் டிரான்ஸ்மிஷன். இங்க என்ன பாவம், அகந்த எல்லாவற்றையும் தனக்கு அடக்குமுறைக்கு, தன் அடக்குமுறைக்கு, தன் ஆதிக்கத்திற்கு. அது எங்க பண்றோம் நம்ம எல்லாருமே? வயலன்ஸ் எல்லாம் எங்க ஆரம்பிக்கிறது? புத்தி தனித்து இயங்கும் போது வயலண்ட், இட் இஸ் வயலண்ட். இன்டலெக்ட் இஸ் வயலன்ஸ், இட் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் வயலன்ஸ். இன்டலெக்ட் இஸ் அன் எம்பாடிமெண்ட் ஆஃப் வயலன்ஸ். அதுக்கு கீழே எண்ணங்கள்லாம் துணை போகின்றது. அதையெல்லாம் நம்ம பாராட்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கோம், சாமர்த்தியமா பேசுறோம், சமாளிக்கிறோம், ஜெயிக்கிறோம், தோக்கிறோம். அந்த இன்டலெக்சுவல் பிரசன்டேஷன் தான் பரீட்சைகள்ல பாஸ் பண்றது, கலைகள்ல மிளறது. எல்லாம் எல்லா இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பரம்பொருளுடையது, ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லவே இல்லை. ஒருவன் தான் அவன் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கின்றான், அப்படி இருந்து கொண்டிருக்கின்றது. சோ அதனால இந்த கொதிப்படைதல், இந்த அடக்குமுறைக்கு ஆட்படுத்துதல், எல்லாவற்றையும் தன் கண்ணிற்கு, தன்னுடைய பஞ்ச புலன்களுக்கு முன்னால் ஆட்பட்டதை, தன் புத்திக்கு முன்னால் ஆட்பட்ட எண்ண ஓட்டங்களை, உணர்ச்சிகளை எல்லாம் சாதுரியமாக கையகப்படுத்துவது எல்லாம் வந்து இறைவனுக்கு எதிராக நின்றுட்டு, ஆக்சுவலா இறைத்தன்மை அது. உணர்ந்தா அது இறைத்தன்மை அடங்கிவிடும். அதத்தான் இங்க வந்து அற்புதமா சொல்லுது பகவான். உன்னை சாப்பாடு கபலீகரம் பண்ணிடலாம்னு நினைச்சு என் புத்தி மூலமாக உணர்ச்சிகளுக்கு சுரூபமா இருக்கிற, உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கின்ற, ஆதாரமாக இருக்கின்ற, நான் என்னுடையவுக்கு ஆதாரமாக இருக்கின்ற உன்னையே நான் சாப்பாடு சாப்பாடா மாத்தி சாப்பிட்டுட்டேன்னா அப்படின்னு நினைச்சு உன்னை நோக்கி வந்தா நான் எப்படி கரைஞ்சு போனேன்னு தெரியல. நான் சாப்பாடா உன் வாயில் வாயில் கரைந்து உன்னால் மெல்லப்பட்டு ஜீரணிக்கப்பட்டு இல்லாமலே ஆகிவிட்டது என்னுடைய அகந்தை. ரொம்ப பியூட்டிஃபுல்லா அமைச்சிருக்கார் பாருங்களேன். சாப்பாடு உன்னை சார்ந்து உணவாய், யான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. உன்னை சாப்பிடணும்னு நினைச்சு வந்தவன் யாரு, அவன் அலைய காணுமே, அவனையே சாப்பிட்டு முடிச்சுட்டிய நீ. அதனாலதான் எண்ணுபவன் உணர்ச்சியுற்றவன், ஆன்மீக உணர்ச்சி கூட பொய் உணர்ச்சி, ஆன்மீக உணர்ச்சின்னு தனியா இருக்கிறதெல்லாம் வந்து அகந்தையினுடைய உணர்ச்சி. அதனாலதான் அந்த அகந்தை நிற்கப்படணும். அந்த அகந்தைக்கு உருவம் என்ன? நீ எங்கிருந்து பாவற? நீ என்னமோ ஆன்மீகம் எல்லாம் பேசுற அப்படி என்று கேட்கப்பட வேண்டும்.
ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே திரும்ப வேண்டும், தங்களுக்குள்ளே திரும்ப வேண்டிய நிலையை இன்னைக்கு நின்று உணர்த்தி கொண்டிருக்கிறது கரோனா. வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உடம்ப அடக்கி வச்சிருக்கு. வெளியில சுத்தாதே, உன்னோட பிரபஞ்சம் தான், ஏன்னா உன்னோட பிரபஞ்சத்தை நீ தான கெடுத்த. ஆடு மாடு யானை இதெல்லாம் ஏதாவது பைக் ஓட்டிக்கிட்டு போச்சா, பிளேன் ஓட்டிக்கிட்டு போச்சா? அதது அவைகள் சிதியில வாழறது இல்ல, கால்நடைகள்னே பேர் இல்ல, காலால் தானே நடந்து சென்று கொண்டிருக்கிறது. உன்னுடைய கண்டுபிடிப்புகள்னு ஆரம்பிச்ச உடனே பூமியினுடைய அப்படியே பிசிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்டிஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியா இல்லையா? பஞ்ச பூதங்களுடைய ப்ராப்பர்டிஸ் எல்லாம் டு த த்ரெஷோல்டு கொண்டு வந்து ஒரு பொட்டு காத்துல தூசு இல்லாம இருக்கக்கூடாதுன்னு தூசு மயமாக ஆக்கி விட்டாயா இல்லையா? பார்ட்டிகுலேட் மேட்டரா எப்படி எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராய் இருக்கிறது இந்த புத்தி. புத்தியினுடைய இதுதானே, அதனுடைய சாம்பிள் தானே இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் உண்மையாக நேரடியாக இந்த உண்மையை இப்படி நாம் தண்டிக்கப்படுகின்றோம். மனித இனம் மாத்திரம் தானே தேர்ந்தெடுத்து தண்டிக்கப்படுதுங்க இந்த கொரோனால, கால்நடைகள் தண்டிக்கப்படுகின்றன இல்லையே? அப்படின்னா என்ன, எல்லாத்துக்கும் எதிரி இந்த மனித புத்தியும் மனித மனமும் மனித அகந்தையும் அதனுடைய ஆட்டம் போடுதலும். அதுக்கு என்ன கண்டுபிடிப்புகளாக போச்சிருந்தாலும் அது கெடுதிக்குதான் போகுது. அதுல அடியவரையே அதுல ஆன்மீகம் கூட இப்படி பண்ணக்கூடாதுன்றத பகவான் வந்து இன்டெரக்டா சொல்றாரு. அது உனக்கு சாப்பாடு இல்ல, நீ அதை பார்க்க கிளம்பினேன்னா நீன்ற அகந்தை தற்போதம் ஆனா ஆட்படு, உணவாக மாறிவிடு, அதற்கு சுவையாக மாறிவிடு, அதற்கு முகர்ச்சியாக நுகர்ச்சியாக மனமாக மாறிவிடு, கேட்டல் மயமாக மாறிவிடு. அப்படியே அந்த ராவா பஞ்ச புலன்கள்ல அப்படியே அந்த செய்தல், கேட்டல், பார்த்தல், முகருதல், தொடுதல், ருசித்தல் அப்படின்னு அஞ்சு இருக்கு இல்லையா, அனுபவித்தல் இருக்கு இல்லையா, கர்மேந்திரியங்களுக்கு வேலைகளை செய்து பாம்பத்தியம் கொண்டு அனுபவித்தல் இருக்கு இல்லையா, மொத்த பாடிக்கும் இப்படிதானே வந்து அந்த புலன்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க. அத்தனை மயமாகவும் அவைகள் அனைத்தும் அவனிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது. அவனுக்கு அர்ப்பணித்தல் தான் இந்த பிறவியின் முக்கியமான பர்பஸ். தான் என்ற தன்னிடமே தான் அடைக்கலம் போகுதலே, தனக்கே உணவாகுவதே இந்த பிறவியினோட பர்பஸ். அப்பதான் மனம் வந்து குளிரும், இல்லாட்டி அதுக்கு குறைஞ்சு வந்து உள் பேச்சு நிற்காது. அகந்த எடுத்து கொடுக்கறது எல்லாமுமே வயலண்ட்டு, புத்தியில எழு தூண்டும் அனைத்து உணர்ச்சிகளும் வயலன்ஸ், மனித காதல் கூட வயலன்ஸ், அது எவ்வளவு நடக்கிறது இல்லையா. சோ இதுதான் இந்த கண்ணி. அடுத்த கண்ணிக்கு போயிடும். சித்தம் குளிர கதிரத்தம் வைத்த முதவாயை தீரவருண்மதி அருணாச்சலா. சித்தம் குளிருதல், சித்தம் கதிர் அர்த்தம் வைத்து உனது அமிர்த கரணங்களான கரங்களை, அர்த்தம் ஹஸ்தம், கதிர் அர்த்தம் அது பிரிச்சாதான் தெரியும், ரத்தம்னு வருது இல்லாட்டி. அதனால ரொம்ப அற்புதமான வார்த்தைகள் எழுத்துக்கள் எல்லாம் பிரிச்சு பிரிச்சு பார்த்தா, சித்தம் குளிர கதிர் அர்த்தம், கதிர் அர்த்தம்னா அர்த்தம்னா ஹஸ்தம்னா சமஸ்கிருத வார்த்தை, ஹஸ்தம்னா கை உள்ளங்கை, ஹஸ்தம் ஹஸ்தாமலகம் அப்படின்வாங்க, அதுதான் அத்தாமலகம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. ஹஸ்தம்னா உள்ளங்கை நெல்லிக்கணி, ஆமலக்கம்னா நெல்லிக்கணி, உள்ளங்கை நெல்லிக்கணி. சித்தம் குளிர கதி கதிர் அத்தம், கதிர் அத்தம்னா என்ன, சித்தம் குளிர்னுனாலே வந்து உள்ள பொருள் வந்து இருக்கணுங்க, உள் பொருள் இருக்கணும்னாலே நம்ம உணர்ச்சி நிக்கணுங்க, உணர்ச்சி மயமானவன் வந்து அங்க நிக்கப்படணும். நின்றாதான் அவன் வந்து குளிர்விக்கப்படுவான், சாந்தப்படுத்து போவான், அது எழுச்சி வரக்கூடாது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை ஸ்டைல் எப்படி இருக்கு, சும்மா நான் பண்ணேன் பாரு, நான் ஒரே ஒரு வார்த்தை தான்ப்பா சொன்னேன் அவங்க கிட்ட, என்னமா ஆயிட்டாங்க தெரியுமா அப்படின்னு, நான் 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 என்னுடைய 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 என்னுடைய. இந்த சித்தம் வந்து அறியாமையால் இப்படி பிதற்றி கொண்டிருக்கின்றது. விழிந்து விழித்ததிலிருந்து, காலையில் விழித்ததிலிருந்து ராத்திரி அடங்குவது வரைக்கும் திரும்பி மறைகின்றது, மறைகின்றது, மறைப்புக்கு ஆட்படுகின்றது, தொழில் போல நடக்கிறது. தோன்றுதல், எழுச்சியுறுதல், விவகரித்தல், பொங்குதல், விழுதல், அடங்குதல், மறைதல் எல்லாம் எங்க நடக்கிறது, ஒரே பொருள் நடக்குது. எங்க நடக்கிறது, அங்கேயே நடக்குது. எங்க எழுந்துக்கிறதோ அங்கேயே பொங்குது, எங்க பொங்குதோ அங்கேயே அடங்குது, எங்க அடங்குதோ அங்கேயே மறையுது. இவ்வளவே பிறவி, ரொம்ப ஈஸி.
சத்சங்கம் அதை வெகு எளிதாக்கி கொண்டிருக்கின்றது. அற்புதமான வாழ்க்கை. இந்த குழு எல்லாம் கிடைக்க பெற்றவர்கள் ஆனந்த வாழ்க்கை. வெளியில இல்லை. சித்தம் குளிர்தல்னா என்ன? ஆல்ரெடி அடையப்பட்டதாக இருக்கின்றது. நான் உதிக்கும் இடத்தில் சர்வ பிரபஞ்சமும் ஆல்ரெடி திருப்தனாக இருக்கின்றது. பூரணமாக அனுபவித்தவைகளாக தனியாக ஒரு உணர்ச்சியே இல்லை. அந்த மாதிரியாக அற்புதமாக அடையப்பட்டதாக இருக்கும் நிலைதான் வந்து ஆன்ம நிலை. அந்த ஒரிஜினலா அது இருக்கிற அந்த அந்த நிலையை இந்த பொது மனம், சித்தம்னா பொது மனம், பொது மனத்துக்குள்ள நம்மளுடைய அகந்தை, நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய மனம், சித்தம் அகந்தை புத்தி மனம் நாலா கூட சொல்லலாம். சித்தம்னா பொது மனம். பொது மனத்தில இருந்து தான் நாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறோம். நம்ம மொபைல் ஆன் ஆகுது. ஒரு கம்பெனிக்கார அவன் கோடி கோடி நம்பரை கொடுத்துருக்கான் சிம் கார்டை. அது கம்பெனியே உருவாக்கியிருக்கான். அதுக்கு ஸ்பெக்ட்ரம் அலாய் வரிசையை வாங்கியிருக்கான். சேட்டலைட்ல கனெக்ஷனை கொடுத்து வச்சிருக்கான். ஸோ உங்க மொபைல் அதுக்கு கட்டுப்பட்டுது. அதே போல நம்முடைய பௌதீக உடம்பா பெயராக ஒரு குடும்பத்தில் ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்திருப்பது பெரிய பொதுமனம்ன்ற சித்தத்துல பிறந்திருக்கும். அந்த சித்தமே குளிர்விக்கப்படணும்னா, தாபம் தணியணும்னா, அமைதி அடையணும்னா, உணர்ச்சிகள் பொங்காம இருக்கணும்னா, அருள்மயமான அதனுடைய ஹஸ்தம் சதா இருந்து கொண்டிருக்கின்றது. அருள்மயம்னா என்ன? அருள் அது உதிக்கிற இடத்துல நீ இருந்தேன்னா அவனுடைய மடியிலேயே இருக்கின்றாய். உன்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறதே கிடையாது. உன்னுடைய உணர்ச்சிகளுக்கு இருப்பு இல்லை. நானிற்கே இருப்பு இல்லை. உணர்ச்சி மயமாக தொடர்ந்து மாறிக்கொண்டிருக்கும், மறைத்து கொண்டிருக்கும், பிரபஞ்சமாக விவகரித்துக் கொண்டிருக்கும், அஞ்சு புலன் நுகர்ச்சிகளாக இருக்கும் இந்த சித்தத்திற்கே, பழைய வாசனைகளுக்கே ஒரு இருப்பு இல்லை அப்படின்றத நம்ம உணரும் போது, உணர்வதுன்றது எங்க உணர்றது, எங்கேயோ போய் உணர்றது, எங்கிருந்து சித்தத்திலிருந்து உணர்ச்சி பொங்குதோ, உணர்ச்சி மயமாக நான் இருக்கின்றேனோ அந்த இடத்திலேயே யாருக்குப்பா அப்படின்னா அருள் அஸ்தம். அந்த யாருக்குப்பான்ற பார்வை மயமாக உள்ளிட்டாலே கதிர் ஹஸ்தம், கதிரத்தம். கதிரத்தம்னா என்ன? கிரணமயமான சூரியனுடைய ஒளிக்கிரணங்களை போன்று சதா அருள் கிரணங்களை புழிந்து கொண்டிருக்கும் பரம்பொருளின் ஹஸ்தம் உள்ளங்கை வைக்கப்படுகிறது. வைத்து அமுதவாயை தீர அருண்மதி அருணாச்சலா. அமுதம் ஊறிக்கிட்டு இருக்கான், இன்பம் ஊறிக்கிட்டு இருக்கான். தெரியாதுங்க, அனுபவிச்சாதாங்க உங்களுக்கு தெரியும். உள்ள வந்து உணர்ச்சி மயமாக இருப்பவன் உற்பத்தி ஆகிற இடத்துல இருந்தாலே எண்ணங்களே இருக்காது. எண்ணங்கள் எல்லாம் இந்த உலகத்துல லேபிள்ஸ். மார்க்கெட்டுக்கு போனோம்னா, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு போனா ஒரே போர்டா தொங்க விட்டுருக்காங்க. அந்த டெக்ஸ்டைல்ஸ், இந்த டெக்ஸ்டைல்ஸ், இந்த ஜுவல்லரிஸ், இந்த ஸ்டோர்ஸ், அப்படி ஒரே போர்ட்ஸா இருக்குல்ல, ஒரே போர்டு, எங்க பார்த்தாலும் கமர்ஷியல் அப்படி இருக்குல்ல. அந்த மாதிரி இருப்பது இந்த மனம். ஒரே போர்டை வச்சுக்கிட்டு, பேரை வச்சுக்கிட்டு, அந்த பேருக்குள்ள என்ன அர்த்தம்லாம் வச்சுக்கிட்டு, அந்த அர்த்தத்தெல்லாம் வந்து ஒருத்தன் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி, அவன் ஒரு லூஸ் மாதிரி அவனை ஆக்கி வச்சுட்டு, இப்படி இருக்கிற அந்த மனமும் அங்க இல்லாமல் போய்விடும். உணர்ச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம்னா உணர்ச்சி உதிக்கிற இடம் வந்து பரம்பொருளினுடைய பேரின்ப சமுத்திரம், இன்ப களஞ்சி. அதுவே இன்பம். அது இன்பமா இருக்கிறதுனாலதான் ஒரு புல்லு கூட வந்து முளைவிடுகிறது. ஏன் முளைவிடணும்? ஏன்பா புல்லு வரணும்? ஏன்பா ஆகாசம் இருக்கணும்? பஞ்சபூதங்களே ஏன்பா இருக்கணும்? அவைகள் தானே அதிஷ்டானங்கள், ஆதாரங்கள் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு. பஞ்சபூதங்கள் அவைகளே ஏன் இருக்கணும்? எனக்கு முன்னாடி ஏன் வெத்து ஆகாயம் கூட இருக்கணும்? நான் இருக்கேன்றதை நான் மறந்துட்டேன். நானே ஆகாயத்துல இருக்கேன்றதை நான் மறந்துட்டேன். இப்படி நான் பொருளையே மறந்தவன். ஆனா ஸ்தூலத்தெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிறோம். ஸ்தூலத்தெல்லாம் பார்த்து கேள்வி கேட்கிற என்ன கேள்வி கேட்கிறவன் ஏவன்? அதுதானே அருள் பயம். அங்க அருள், அருள் வாய் திறக்கப்படுகிறது, அமுத வாய் திறக்கப்படுகிறது. என்ன என்னுடைய உணர்ச்சி? யாருக்கு இந்த உணர்ச்சி? யாருக்கு இந்த கேள்வி? யாருக்கு இப்ப இப்படி ஆகாசம் வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட. ஆகாசம் எப்படி வந்தா என்ன? அதுக்கு உட்காந்து நீ சயின்ஸ் படிச்சு அதுக்குன்னு போயிட்டு கண்டுபிடிச்சு இப்படி கோடி கோடி வருஷம் ஓட்டிட்டு வந்திருக்கிய படத்தை, நானுடைய படத்தை, எங்கே இருந்து இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது? உள்ளில்
உன்னை ஈர்த்து உன்னையே கவனி, நீ உற்பத்தி ஆகும் இடத்தை கவனின்னு சொல்றது ஆன்ம பொருள் இல்லாம வேற எதுவா இருக்க முடியும்? அதனால அதுகிட்டே கேட்கிறார், அஸ்தம் வைத்து அமுதவாயை தீர அருள்மதி. அருள்மதின்னா என்ன? இங்க வந்து சூரிய கிரணம் போல சொன்னாரு, அருள் வந்து சூரிய கிரணம் போல சொன்னார். இங்க வந்து பௌர்ணமி நிலவு போல அருள்மதி அப்படின்றார். அருள்மயமான பௌர்ணமி சந்திரன் போல இருக்கிற நீயே, உன்கிட்ட நீ வந்து இப்படி அமிர்தம் போல வச்சுக்கிட்டு இருக்கியே, அமிர்தம் போல வச்சுக்கிட்டு இருக்கியே, அந்த கலசத்தினுடைய வாயை திறந்துதான் எனக்கு கொஞ்சம் காமியே. நீங்க உணர்ச்சி உற்பத்தி ஆகிற இடத்துல நீங்க நிக்க ஆரம்பிச்சீங்கன்னா விவரிக்க ஒண்ணாது இன்பம். நம்ம செல்லபாண்டியன் சொல்லியிருக்காரு, ஏகப்பட்ட பேர் வந்து நிறைய மெசேஜ் கொடுத்து, ஆடியோ மெசேஜ் கொடுத்து, என்னென்னவோ கொடுத்து கதறி இருக்காங்க, ஐயோ இந்த இந்த இன்பத்தை எங்களால தாங்க முடியலையே, உச்சம் உச்ச உச்சக்கட்ட இன்பம். இந்த நானை சுட்டுக்கிட்டே போனா, செல்லபாண்டியன் தான் ராவா சொல்லியிருப்பார், ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லியிருப்பார். நிறைய சத்சங்கத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கோம், அது நானே கடந்த அனுபவங்கள், விவரிக்கவே முடியாது. இதுல நீங்க பலாக்கில் பலே கில்லாடியா இருந்தீங்க சார் அப்படின்னு நம்மள வேற ஒரு இது வேற இருக்கு. 45வது குரு நீங்க, ஆனா நீங்க கில்லாடி சார், எல்லாத்துக்கும் ஆரம்பம் நானுன்னு சொல்லி அதை சுட்டுக்கிட்டே போகணும்னு சொன்னீங்களா, பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆனா அது உச்சம் 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 உச்சக்கிட்ட இன்பம் அப்படின்றாரு ராவா சொல்றார் நம்ம செல்லபாண்டியன் அவர்கள். அது ஒரு சத்சங்கங்கள் நிறைய நடந்தது. அவருடைய கேள்விகள் கிட்டத்தட்ட யார் யாரையோ குறிப்பிட்டு இதெல்லாம் ஆன்மீகமா கேட்டார். எல்லாமே ஆன்மீகம் அல்ல, இருக்க முடியாது. புத்தியினால் கலங்கப்பட்டது, எச்சில் படுத்தப்பட்டது, புத்தி உணர்ச்சிகளில் எச்சில் பட்டதெல்லாம் ஆன்மீகமாகாது, ஆகவே ஆகாது. எண்ணமே இருக்கக்கூடாதுன்னா நீ உட்கார்ந்துக்கிட்டு வந்து என்னென்னவோ மெத்தட்ஸ் எல்லாம் வேற கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, எதிரில ஒருத்தன் என்னமோ அஞ்ஞானி இருக்க மாதிரியும், உலகம் அஞ்ஞானமயமா இருக்க மாதிரியும், நீ என்னமோ தனியா உன்னுடைய மனசுக்கும் புத்திக்கு மாத்திரம் என்னமோ தெரிஞ்ச மாதிரி ஆசிரமம்லாம் நடத்திக்கிட்டு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு, அட உன்ன பாரியா முடிஞ்சதியா, நீ கோட்டை விட்டுட்ட, யாருக்கும் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்க ஊருக்கு, என்ன என்ன தெரியாது உனக்கு அதனுடைய டேஸ்ட், சித்தம் குளிர குளிரனா என்ன, சித்தமே இல்லப்பா, அப்சல்யூட்டா தூக்கம் மாதிரி இருக்குப்பா, பேரின்பமயமா இருக்கு. இதனால நடந்தது உன்னுடைய அந்த அருள்மயமான கதிர்களை பொழிகின்ற அந்த ஹஸ்தத்தை வச்ச, அப்புறம் அமுதவாயை திறந்தாய், அமுதத்தினுடைய வாய் என்ன, இதய கடலில் இதய சிம்மாசனத்தில் என்னை குலுவிருக்க செய்தாய், என்னை ஏத்தி உட்கார வச்சப்பா, உன்னுடைய இதய சிம்மாசனத்தை எனக்கு கொடுத்து, அது என்ன சிம்மாசனம், நிஜம்மா இன்பங்க, தூக்கமே இன்பமா இல்லையா, லைட்டா சொல்லிட்டு போறார் திருவள்ளுவர், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் தடுப்பு. இறப்பு வந்து உறங்குவது போலும், அப்படியே பிசிக்கல் அப்பியரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கிரிமேஷன் ஆகாத பாடியும் தூங்கிட்டு இருக்கிறவனும் ஒன்னா இருப்பான், அவ்வளவுதான். ஆனா அங்க இறந்தவனுடைய உடம்புல உடம்பா இருந்தது அவனுடைய பழைய வாசனைகள், நானின் சேட்டைகள். அந்த நானின் சேட்டைகளை நம்ம நேக்கா இங்க கொல்ற வழியதான் வந்து அற்புதமா பகவான் சொல்லி கொடுப்பது. ஏன்னா உச்சக்கட்ட அறிவு ரொம்ப நுட்பமானது, நுணுக்கமானது, விஞ்ஞானமும் அதை தானே பண்ணிக்கிட்டு இருக்கு. வேலை முறைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கூட மரத்தை வெட்டி மரத்துல இருந்து பலகைகளை எடுத்து கார்பெண்டருக்கா அதிக சம்பளம் கிடைக்குது, அந்த மரமே என்ன டிஎன்ஏல இருந்து வந்திருக்கு, இந்த காம்பினேஷனை எப்படி நம்ம ஆர்டிபிஷியலா பண்ணலாம் அப்படின்னு பண்ற ஒரு சயின்டிஸ்டுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க உட்கார வச்சு. ஏன்னா அவனால வந்து புதிய அணுகுமுறையில ஒரு புதிய மரத்தையே உருவாக்க முடியும், ஏன்னா நுட்பமா டிஎன்ஏலயே அவன் வேலை பண்ணுவான். சோ நுட்பத்துல வேலை பண்றதுதான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட். மெய்யடிகாரர்கள் எங்க இருக்காங்க, இந்த பிசிக்கல் நுட்பமே கிடையாது, மனமே இங்கிருந்து உற்பத்தி ஆகுது, யாருடைய மனம் அப்படி இருக்கு, அந்த பொது மனம் எல்லாம் வந்து விழுது. நம்மளுடைய மனத்தை ஆராய்ச்சி பண்ண போக, நானை பத்தி தேட போக, சித்தம்ன்ற பொது மனம் எல்லாம் வந்து அப்படியே அடிபணிஞ்சு நிக்குது, குளிர குளிர வைக்கப்படுகின்றது, தணிக்கப்படுகின்றது. அப்புறம் என்ன, அங்க இன்ப ஊற்று பொங்குகின்றது, சத்தியமா நானற்ற இடத்துல இன்பமயம்
உணர்ச்சிகளற்ற இடத்துல உணர்ச்சிகளற்ற இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் போய்தான் பண்ண ஒவ்வொருத்தர்ன்றது வந்து ஆரம்பிக்கும் போதுதான். அப்புறம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சமே உங்ககிட்ட முடிவடைகிறது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆதாரம் அந்த அமுதவாய் தான். அருள்மதி அதையும் சொல்றாரு. அந்த பௌர்ணமி போல தன்னின்ற கிரணங்கள், சந்திரனுடைய கிரணங்கள் வந்து தன்னின்று பௌர்ணமி போல வருகின்றது. அந்த பௌர்ணமி போன்ற அந்த கிரணங்கள் பொதிந்த அந்த அமுத கலசத்தினுடைய வாயை தேர அருணாச்சலா, அப்பதான் இந்த சித்தம் வந்து குளிர் குளிர்விக்கும்னு பாயிண்ட்ல பாடுறாரா இல்லையா? காதல் உணர்வுல தான் பாடுறாரு. ஆனாலும் வந்து எனக்கு வேண்டியது உன்னுடைய ஹிருதயம். கிளியரா இருக்க இல்லையா? அந்த ஹிருதயம் என்னது? அருள்மயமானது, அன்புமயமானது, காதல் மயமானது, பாசமயமானது, நேசமயமானது, சகலமும் அது அப்படின்னு இந்த கன்னி சொல்றது. இப்ப அடுத்ததுக்கு போயிடும். 30 சீரை அழித்து நிர்வாணம் அசைதருள், சீரை அழித்தருள் அருணாச்சலா. ரெண்டுமே சீர்தான். உன்னத்தை வந்து அழிக்க சொல்றார், இன்னொருத்த வந்து அழி எனக்கு அழித்து அருள் அருணாச்சலான்றார். ரெண்டுமே சீர். சீர்னா என்ன? சீரானதுன்னு அர்த்தம். சீர்மை பெற்றதுன்னா என்ன அர்த்தம்? புகழத்தக்கது, சிறப்பு மிக்கது, மேன்மையானது, புனிதமானது, உன்னதமானது, பவித்திரமானது, எத்தனை வார்த்தைகள் வேணா போட்டு. இந்த சீர் ஃபர்ஸ்ட் அழிக்கப்பட வேண்டிய சீர் என்ன? வெக்கங்கட்டத்தனமா அகந்த வந்து தன்னுடைய உணர்ச்சிகள் எல்லாம் பெரிய சீர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. தன்னுடைய படிப்பு, தன்னுடைய பணம், தன்னுடைய ஆரோக்கியம், தன்னுடைய கலைகள், தன்னுடைய அழகு, தான் 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 எல்லாத்திலையும் பொய்யான தானான நான் இருந்துருக்கு. நான் இருந்து கொண்டிருக்கின்றது, நான் இருப்பதனால்தான் உணர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த உணர்ச்சிகளை அப்படியே ஹால்ட் பண்ணி அபோட்டன் பண்ணி அப்படியே அந்த பாயிண்டட் எனர்ஜியை உள்ள வச்சுக்கிட்டு அந்த பக்கம் பார்க்கிறவர்கள் தான் அடியார்கள். ஐயையோ, இது நம்ம நானே கிடையாதுப்பா. நானே கிடையாதுப்பா. நானே அங்க கிடையாதுன்னா, எங்க புத்தியிலேயே கிடையாதுன்னா உடம்பு லெவல்ல அவங்க வந்து பயப்படுவாங்களா? உடம்பு நானுடைய நிழல், எண்ணங்களுடைய நிழல் உடம்பு, எண்ணங்கள் வந்து உணர்ச்சிகளினுடைய நிழல்கள், உணர்ச்சி வந்து அகந்தையினுடைய நிழல், அகந்தை பொதுமனத்தினுடைய நிழல், பொதுமனம் எதனுடைய நிழல்? ஆன்ம பொருளினுடைய, ஆன்ம பொருளுக்கே தெரியாத நிழல். ஆன்ம பொருள் இப்படி எல்லாம் பண்ணணும்னே இல்லை. அதனால்தான் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆன்ம பொருள் யாரையும் பிரிச்சு வைக்கல, தண்ணி கொடுத்தனம் போன்னு சொல்லல, உன்னை உணர்ச்சி மயமா ஆக்கல. நீ உனக்கு வந்து அவநம்பிக்கை மயமாகவே நீ வந்து விட்டாய். உனக்கு ஒரு உள்ள பொருள் ஒன்னு இருக்கு, இருக்கணுமே. அது இல்லாம இங்க வந்து நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் உனக்கு தெரியல. அதுக்கு மேல ஒட்டுமொத்த சமுதாயமே சமஷ்டி பிரபஞ்சத்துல இன்னது நடக்குதுன்னு தெரியாம அந்த பக்கமாவே எல்லாத்தையும் நோண்டிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மொத்த பிரபஞ்சமும் வெளிமுகமா புத்திக்கு வெளியில நின்றுகிட்டு புத்திக்கு எதிரிட்ட விஷயங்கள்ல மூழ்கி கிடந்ததுன்னா ஆட்டப்பாட்டம், கேளிக்கைகள், உடம்புல மறந்து கிடக்கிறது, உலகத்துல விஷய வாசனைகள்ல மறந்து கிடக்கிறது அப்படின்னு உள்ளேந்து அனுப்பப்படுறதுல மறந்து கிடந்ததுன்னா எப்படித்தான் திருத்துறது இந்த பிரபஞ்சத்தை? ஆன்ம பொருள், ஆன்ம பொருளோட லீலை தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதே லீலை இங்க சச்சங்கமாவும் நடந்து கொண்டிருக்கின்றது. பொறுப்பு அதனுடையதல்ல, பாடங்கள் அதனுடையது. அதை மறந்தால் பாடம் இங்கு நானுக்கு, அதை மறப்பதே நானே பாடம் புகட்டி கொண்டிருக்கின்றது. இப்ப எல்லாருக்கும் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நானுக்கு தானுங்க அவதி. ஏன் அவதிப்படணும்? ஏன்னா அது என்னவாவோ இங்க குதிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கணும், ஏர் பொல்யூஷனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளவு அன்கான்சியஸ் ஆக்டிவிட்டி, வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், 5 புலன்கள் மூலமா எவ்வளவு பொல்யூட் பண்ண முடியுமோ, தண்ணியும் பொல்யூட் டு த கோர் பொல்யூஷன். எல்லா இண்டஸ்ட்ரியும் பாருங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும் எதற்கு? பணம். அவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய முதல் இதுவும் என்ன? பணம், பணம், பணம்.
யாருடைய கற்பனை இது? என்ன பணம் இருக்கின்றது ஆழ்ந்த உறக்கத்தில்? கம்ப்ளீட்டா உண்மையான ஆன்மீகமே இல்லாம போயிடுச்சு இல்ல? அதனால இந்த சீர் கேடுகட்ட சீர் இது. சீர்கெட்டு போனதுன்னு வாங்களே, சீர்கெட்டு போறது பேர் நான். சீராய் இருப்பது தான் ஆன்மா, ஆழ்ந்த உறக்கம். அது ஒண்ணுத்துல முன்னால ஒண்ணும் பண்ண முடியல, அது அதனுடைய நிலை, பூரண நிலை. அது ஒரு சாம்பிள் தான், உதாரணம் தான். ஆனா இங்க ஒவ்வொரு தனித்த மனிதனும் வந்து நினைக்கடணும், கரைக்கணும். இது அழிக்கிறதுல தான் இருக்கே தவிர அது உற்பத்தி கிடையாது. அதிலிருந்து இந்த பொய்கள் தனி ஆளுமைக்கோசரம் தனியா தன்னை காப்பாத்திக்கிற மாதிரி தான் பயப்படுறது. நானாக ஒரு உணர்ச்சியாக மாறுதல் என்பதே பயத்திற்காற்பட்ட தன்மை, பாதுகாப்பை தேடும் தன்மை. எனக்கு அடுத்த மாசம் இது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா தான் நான் அந்த கோர்ஸ் எடுத்துக்க முடியும், ஊரை விட்டு ஃபாரினுக்கு கிளம்ப முடியும். இந்த பணம் வந்தாதான், இந்த உதவி வந்தாதான், இந்த அட்மிஷன் கிடைச்சாதான், இந்த ரெகக்னிஷன் கிடைச்சாதான், இந்த பட்டம் கிடைக்கும், இந்த இந்த பதவி கிடைச்சாதான், அப்படி இப்படி இப்படின்ட்டு சகலமும் என்ன விஷயங்கள், உணர்ச்சியினுடைய பயங்கள். உணர்ச்சியாக ஒதுங்கி இருக்கும் பயம் பயந்தானங்க. If only I get that, if only I get that mission, if only I get that money, if only I get that stature or that post, padavi, if only game ellamume vandu enna adu பாதுகாப்பையும் தேடப்படுகிறது உணர்ச்சி மூலமாக. நாளைக்கு உனக்கு அட்மிஷன் கார்டு வந்துருதுன்னு வச்சுங்கோ, நாளைக்கு உனக்கு மினிஸ்டர் போஸ்ட் வந்துருதுன்னு வச்சுங்கோ, அந்த மினிஸ்டர் போஸ்ட்ன்றது உள்ளுக்குள்ள இருக்கிற புத்திக்கு, புத்தி தானாக தன்னை எழுச்சியாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு பச்சை பொய் தானே. அதுக்கோசரம் ஏங்குவது என்பது அதுக்கு அதற்கு அடிபணிவது, பயப்படுவது, அதனால் பாதுகாக்கப்படுவது, அது கிடைச்சாதான் தான் நான் பாதுகாக்கப்படுவதாக தன்னை பாவிப்பது, இதெல்லாம் தானே அந்த உணர்ச்சி. அதனாலதான் பயத்தை விட்டு உணர்ச்சி இருக்காது, உணர்ச்சியை விட்டு பயம் இருக்காது. புரொடெக்ஷனிசம் வாங்க, பாதுகாப்பின்மை, பாதுகாப்பு, பாதுகாப்பை தேடல், பாதுகாப்பு தேடல். உலகத்துல போடுற கூக்குரல் ஒண்ணு ஒண்ணு என்ன என்ன, பொருளால இப்படி பாதுகாப்பு பண்ணுங்கோ, பணத்தால இப்படி பாதுகாப்பு பண்ணுங்கோ, மாசு மாசற்ற காற்றினால் பாதுகாப்பு பண்ணுங்க, அதையே கெடுத்துக்கிட்டே அதை பாதுகாப்பு பண்ணுங்க. யார்கிட்ட கேட்கிறோம்? கேட்கப்பட வேண்டியது நம்ம கிட்ட தானே, நம்ம ஆக அடக்கிக்கிட்டா தான் போருமே. ஒவ்வொரு மனித உடலும் மனித மனத்தின் மூலமாக, உணர்ச்சியின் மூலமாக அசையும் ஒவ்வொரு அசையும் பிரபஞ்ச மனத்தில், பிரபஞ்ச மனத்தை கெடுத்து ஆன்ம பொருளை வந்து நீ வந்து இறங்கினாதான் இங்க முடியும். நீ இறங்கி இந்த சுத்திகரணம் பண்ணாதான், அவதாரமா எடுத்து அடிச்சு உதச்சு இதுங்கெல்லாம், அதான் கொரோனா அவதாரம் அழகா வந்திருக்கு. இதுங்க உட்கார வச்சேன்னா வெளியில காத்து சுத்திகரிக்கப்படும், தண்ணீர் சுத்திகரிக்கப்படும், ஐம்பூதங்களும் சுத்திகரிக்கப்படும். ஆனா இவன் பொறுமிக்கிட்டு இருப்பான் உள்ள உட்காந்துக்கிட்டு. ஏன்னா இவன் என்னமோ இவனா கண்டுபிடிச்சதுல இவனே மாட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கண்டுபிடிச்ச பணம், இவன் கண்டுபிடிச்ச பதவி, இவன் கண்டுபிடிச்ச ஆளுமைகள், இவன் கண்டுபிடிச்ச திறமைகள், கலைகள், கலைஞர்கள்லாம் நினைச்சு பாருங்க, முடியவே முடியாது. 24 hours கேமரா முன்னாடி இருந்தவங்க, எல்லா இண்டஸ்ட்ரியும், பல விதமான கலைகள், எல்லா கலைகளும் நினைச்சு பாருங்க, அதான் எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து உட்கார்ந்துருச்சு, பொங்கி வழியுது. அடிப்படை ஆதாரம் இல்லாமல் போய்கொண்டே இருக்கின்றோம். இதெல்லாம் சீரா, இத அழிச்சிடு, நிர்வாணமாக்கிடு, மொட்டை அழிச்சிடு. என்ன நஷ்டத்தின் நஷ்டம் என்ன, அகந்தை நஷ்டம். அந்த அகந்தையை விட்டு வைக்காத சூறையாடு.
ஒரு பெண் பாவத்துல பாடுறதுனால இன்னும் வந்து கொச்சையா சொல்றாரு. எனக்குன்னு நான் என்னமோ நான் ரொம்ப அழகி, நீ என்ன கண்டு மயங்கிற, என் அழகை கண்டு மயங்கிருக்கேன்ற இந்த சீர் இல்ல. நீ கேக்குறது வந்து நானுன்னு ஒருத்தன் தனியா இல்லாதவனா நீ இருந்தேன்னா உன்னை நான் ஆட்கொள்ளுகிறேன் அப்படின்ற சீர் தான் உன்னுடைய சீர். நீ சேர்த்து சீர்தேடுவது இது அருணாச்சலனான நீ, பெண்ணான உன் காதலியான என்னிடம் பார்ப்பது என் அழகை அல்ல, என் உடம்பை அல்ல, என்னுடைய கவிதை திறமைகளை அல்ல. நான் என்னுடையது எல்லாமே அசிங்கப்பட்டவைகள், கலங்கப்பட்டவைகள், இது எதுவுமே அல்ல. அதனால நானே சொல்லிடுறேன், எவ்வளவு உணர்வு மயமான காதல் பாத்தீங்களா பரம்பொருள். ஏன்னா பரம்பொருள் உணர்வு மயம், உணர்ச்சி மயம் அல்ல. உணர்ச்சிகள் எல்லாம் வந்து பாதுகாப்பை தேடுபவைகள், அதனால்தான் உணர்ச்சியாவே இருக்கு. எல்லா உணர்ச்சிகளுக்கும் பின்னாடியும் பாத்தீங்கன்னா புலம்பலா இருக்கும். நல்லா இருந்துகிட்டு இருந்தா கூட புலம்பலா இருக்கும். நீங்க நினைச்ச பணம் உங்ககிட்ட இருந்தா கூட என்னவா இருக்கும், என்னவோ இருந்துட்டு இருக்கு அப்படி ஒரு பயத்தோடயே சொல்லுவோம், நினைச்சுப்போம் என்னவோ இருந்துட்டு இருக்கு இந்த அளவுக்கு பணம். அதுல வந்து நம்ம கணக்கு போட்டு வச்சிருக்கோம், ஒரு நாளைக்கு பிற்கால வாழ்க்கைக்கு நம்ம சந்ததிக்கு இத்தனை பேருக்கு எவ்வளோ, சரி அதுக்கு வந்து ஒரு 5 கோடி போருமா, 10 கோடி போருமா, 50 கோடி போருமா, 100 கோடி போ, எவ்வளவுமே போறல, அப்படிதான் போய் முடியுது நானுக்கு. அதனால அதை முதலே கண்டுபிடிச்சிடுறாங்க இவங்க, ஐயா இந்த சைடு எல்லாம் அசிங்கம்பா, இது ஒரு சீராயுது, பணம் வச்சிருக்கிறதோ, புகழ் வச்சிருக்கிறதோ, பதவிகளை வச்சிட்டு இருக்கிறதோ, பட்டங்களை வச்சிட்டு இருக்கிறதோ, திறமைகளை வச்சிட்டு இருக்கிறதோ, படிப்பை வச்சிட்டு இருக்கிறதோ, அழகு வச்சிட்டு இருக்கிறதோ, அதனால என்னுடைய சீர் ஒண்ணுமே இல்லப்பா. அது சீர்னு இந்த உலகத்தால சொல்லப்பட்டாலும் அது ஒன்றுமே இல்லை. உழைத்து விடு, அழித்து விடு, நிர்வாணமாக்கி விடு, என்ன சீர்கெட்டு போகும்படி பண்ணு. எது நான் என்னுடைய சீர், அனைத்து உணர்ச்சிகளும் அனைத்து எண்ண ஓட்டங்களும் பிரபஞ்சமாக நான் என்னுடைய அனுபவ பதிவுகளிலிருந்து தேக லோக சாஸ்திர வாசனைகளாக கர்ம பதிவுகளிலிருந்து நான் வெளிப்படுதலை கம்ப்ளீட்டா இல்லாம சீரை அழித்து நிர்வாணமா செய்து அருள் சீரை அழித்து, அருள் சீர்னா என்ன, சதா உன் சந்நிதி, சதா சாது சங்கம், சதா சத் சங்கம், சதா நீ 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 உன் உன் உன், அதுல என்ன நினைப்பற்றது, உணர்ச்சி அற்றது, புரொடெக்ஷனிசம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது. நம்மளுடைய நான் அனைத்தும் பயந்தாங்கொள்ளிகள், உலக மகா வீரர்கள் எல்லாம் பயந்தாங்கொள்ளிகள் நம்பர் ஒன்னு. ஏன் அவர்கள் மற்றவர்களை அடிமை கொள்ளணும், இந்த உலகத்துல பெரிய ஆளுமைனால என்ன அர்த்தம், இன்னொரு எதிரி தேசத்தை வெல்லறது, ஒத்தனை ஒத்தன அடிச்சுக்கிறது, பயமுறுத்துறது, இல்லாட்டி பயந்துக்கிறது, இப்ப நடக்கிறது அதெல்லாம் தானே. கடைசியில என்ன பண்ணீங்க, உங்க ஆட்டம் குருட்டாட்டம் உச்சத்துக்கு போனோட 750 கோடியும் உள்ள உட்கார வச்சுட்டீங்க, ஒரு மினிமம் வாக்கிங் கூட போக முடியாது. சாதாரணமா ஒரு நாய்க்கு கிடைச்ச ஒரு ஃப்ரீடம் கூட மனுஷனுக்கு பறிக்கப்பட்டாச்சு. அவைகள்லாம் நிஜமாகவே அவைகள் எந்த தவறுகளும் செய்யவில்லை. 5 அறிவு உயிரினம் வரைக்கும் ஒரு தவறு இல்லை. இதனுடைய நானுடைய உச்சம் போன உடனே சொபிஸ்டிகேஷன் டு த உச்சம், உச்சம் சைபர் கிரைம் என்னென்னவோ ஹேக் பண்றது, அதை பண்றது, இதை பண்றது, வித விதமா என்ன, இதே பணத்தை தான் நீ கண்டுபிடிச்ச பணத்தை நீயே வந்து திருடிக்கிட்டு நம்மளுடைய எல்லாத்தையுமே பாருங்களேன், இவ்வளவுதான் வந்து நீ கண்டுபிடிச்ச பணம், அதுக்கு என்னென்னமோ நீங்களா வேலை வச்சிருக்கீங்க. ஒரு தேசத்துக்கு வந்து எவ்வளவு பணம் அச்சடிக்கலாம்னா அவங்களுடைய கோல்டு டெபாசிட், இந்த உலகத்திலேயே பிரமாதமான ஒரு பொருள் வந்து கோல்டு, அந்த கோல்டுனுடைய அளவுக்கு இத்தனை மடங்கு அடிச்சுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு கணக்கு. அதை வச்சுக்கிட்டு தான் இன்னொரு கண்ட்ரி கூட உன்னை வேல்யூ பண்ணுவான். உனக்கு அவன் லோன் கொடுக்குறான்னா, ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரி லோன் கொடுக்குதுன்னா, இல்லாட்டி ஒரு பெரிய யுனைடெட் நேஷன்ஸ் கொடுக்குதுன்னா, 10 கண்ட்ரி சேர்ந்து ஒரு கண்ட்ரியை காப்பாற்றுறதுக்கோசரம், ஒரு அது ஏதோ பாதிக்கப்பட்ட கண்ட்ரி அது கொடுக்குதுன்னா, அவங்க கிட்ட இவ்வளோ கோல்டு இருக்கு, அவங்க அதுக்கு 5 டைம்ஸ் அடிச்சிருக்காங்க, அந்த 5 டைம்ஸ்ல இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுக்க முடியும், ஸோ நம்மளுக்கும் அந்த ரூபா கணக்கில் வரும் அப்படி இப்படின்ட்டு அதை வச்சு தான் பண்ணுறாங்க. மொத்தமா நம்மளே நம்மளை ஒவ்வொருத்தரும் இந்த பேக்கெட்ல இருந்து எடுத்து இந்த பேக்கெட்ல போட்டுக்கிறதும், அப்புறம் இந்த பேக்கெட் ரொம்ப நொஞ்சு போச்சு அதனால எடுத்து இந்த பேக்கெட் கொஞ்சம் போடு, என்ன இது விழிப்பு நிலை, காமெடியா இல்ல, ஆட்சிகளே அரசாட்சிகளே காமெடியா இல்ல, பணத்தை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் எல்லாம் வந்து எங்க நாட்டுக்கு நிறைய பணம் வரணும், நிறைய பணம் வரணும், உலகத்திலேயே எங்க கரன்சி பெஸ்டா இருக்கணும், எல்லா கூத்தும் முதல் கூத்து என்ன, நானின் கூத்து
சின்னதா ஒரு காதல் அனுபவம் மாதிரி பரம்பொருளுடைய விலாசத்தை காமிச்சு இதை மறந்துட்டீங்களேப்பா, இப்படி போயிட்டீங்களேப்பா, இப்படி வந்து கொரோனா மாதிரி நிக்க வச்சுட்டீங்களேப்பா, எல்லா இடத்துலயும் பொல்யூஷன்ப்பா, எதையும் தொடக்கூடாதுப்பா. பிளாஸ்டிக்ல 72 மணி நேரத்துக்கு அதுக்கு உயிர் இருக்குமா, மரத்துல இவ்வளவு நேரத்துக்கு உயிர் இருக்குமா, இப்படி இல்லாம் எத்த தொட்டாலும் உங்க ஐய கழுவு. அவைகளுக்கெல்லாம் அது சரியா இருக்கு. கொரோனா உன்கிட்ட வந்தாதான் உனக்கு தான் உன் உயிர் பயம், ப்ரொடெக்ஷனிசம், உன்னுடைய நான் செத்துப்பிட போறது, நான் செத்துப்பிடுவேன், கொரோனா வந்துடுச்சு நான் செத்துப்பிடுவேன், இதுக்கு என்ன பண்றது, இதுக்கு என்ன பண்றது, யார் பயந்தவன், யார் பாதுகாப்பை தர்றான், அந்த உணர்ச்சி வயாம அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கும், அதை மாத்தவே முடியாது. பணியணும், அடங்கணும், ஒடுங்கணும், சத்சங்கம் கேட்கணும். இது இன்னொரு கோர்ஸ் இல்லை, 24/7 வந்து இருப்பதே பரம்பொருள் தான். ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற ஒரு சந்நிதி, எப்பவுமே பாதுகாப்பு. அது என்ன செய்து அருள் சீரை அழித்து, அருள் சீரது, அருள் மயமானது, உருவமற்றது, தோன்றாதது, மறையாது, ஆனால் சத்தியமான, அது சத்திய பொருள், இது பொய் பொருள். நீ தானப்பா வந்து போயிட்டு இருக்க, பயத்தோட எழுந்துக்கிறது எண்ணங்கள் தானே, உணர்ச்சிகள் தானே, உன்னுடைய நானினுடைய தனிமை தானே, என்னுடைய இவைகள் தானே. அருள் சீரை அழித்த அருள் அருணாச்சலா, சீரை அழித்து நிர்வாணம் அசைதருள், சீரை அழித்த அருள் அருணாச்சலா, சீரை அழித்து நிர்வாணம் அசைதருள், சீரை அழித்த அருள் அருணாச்சலா. எவ்வளவு எவ்வளவு பியூட்டி பாருங்க, இதெல்லாம் பொய் சீர். உங்களை பீடித்திருக்கும் பணத்தினுடைய சீர், உங்களை பீடித்திருக்கும், நம்மை பீடித்திருக்கும் பணத்தினுடைய சீர், நம்மை பீடித்திருக்கும் புகழினுடைய சீர், நம்மளுடைய நம்மை பீடித்திருக்கும் சுட்டறிவு பதிவுகளினுடைய சீர், நம்மை பீடித்திருக்கும் அழகு சீர், ஆரோக்கிய சீர், கலை சீர், எல்லா சீரையும் நாம் மெனக்கட்டு நமக்குள்ளேயே. வெளில இல்லை, வெளியில இருந்தா ஃபர்ஸ்ட் கோவில்கள்லாம் திறந்து விட்டுருக்கணுமா இல்லையா? நீங்க அங்கேயாவது போய் கெஞ்சலாம் இல்ல, வீட்டுக்குள்ள விடுங்காதீங்க, எல்லா மதஸ்தலங்களுக்கும் எல்லாரும் போயிடுங்க, அங்க போய் கிடங்க, கண்டிப்பா கொரோனா வராதுன்னு சொல்லணுமா இல்லையா? ஏன் கொரோனா வருது, அங்க வரைக்கும் வருது இல்ல, கொரோனா விட்டு வைக்கல இல்ல. ஏன்னா நீ உன் புத்தி போயிடுச்சு, உன் புத்தி போன இடம் எல்லாம் கோவில் ஸ்தலமா இருக்கட்டும், மதஸ்தலங்களா இருக்கட்டும், எல்லாம் கெட்டு குட்டிச்சோறாகி விட்டது அப்படி இருக்கும்போது. அதனாலதான் அந்த சீர் எல்லாத்தையுமே என்கிட்ட அழி, அங்க அழிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்கிட்ட அழி, நிர்வாணமா செய்து அருட்சீரை அழித்து அருள் அருணாச்சல, உன்னுடைய அருள்மயமான அந்த ஆன்மஞான நிலையை சதா என்னுள் தோன்றி இருக்கும்படி, அம்மயமாகவே நான் கரைந்து உருகும்படி, இரண்டர கலக்கும்படி அந்த அருள் சீரை எனக்கு அழித்து அருள்வாய் அருணாச்சலா அப்படின்னு அற்புதமாக முடிக்கின்றது பகவான் இந்த பாட்டோட, இந்த கண்ணியோட. நாம் இன்றைக்கு இன்றைக்கு மாலை 7 மணிக்கு உள்ளது 40 அனுபந்தம் 6வது சீழில் சந்திப்போம். 7 மணிக்கு டிரான்சண்டின் ஜஸ்பி சசன்ஸ் இரண்டுலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நல்லது, இத்துடன் முடித்துக் கொள்கின்றேன்.